வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் மானாவாரி காடுகளில் கலைக்குழிகள் உபயோகப்படுத்துவோட யூஸ் எஃபிஷியன்சி பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இடங்களில் புது புது நிறைய பேர் வந்து ஹெர்பிசைட்ஸை பொறுத்த வரைக்கும் லவுண்டப் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து நம்ம இது கிரமசோன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் கலந்து ஆக்சிகோல் கூட யூஸ் பண்ணுவாங்க, பெண்டிமத்தில் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் புல் வந்து ரொம்ப நாளைக்கு கண்ட்ரோல் இருக்க மாட்டேது, ப்ளஸ் வந்து விதை போட்டோம் என்ன தான் களைக்குள்ளி அடித்து உழவு ஓட்டி களைக்குள்ளி அடித்து ஒரு பத்து நாள் காய வச்சு நான் திருப்பி பயிர் நட்டாலுமே வந்து விதை போட்டோன்னே இம்மீட்டாக களைகள் முளைச்சிக்குது, ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு களைக்குள்ளி ஆல்ரெடி இந்த வீடியோ களைக்குள்ளி பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அந்த களைக்குள்ளியை மானாவாரி பயிர்கள் போட பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பருத்தி, மக்காச்சோளம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பயிர்கள் ஏதாவது பயிர்கள் என்ன நீ வச்சாலும் சரி, ஸோ எக்ஸப்ட் வெஜிடபிள்ஸை தவிர ஃபீல்டு கிராப் நீங்கள் என்ன கிராப் பண்ணாலும் சரி, மானாவாரியாக போகிறீங்க இல்லை வந்து நீங்கள் தண்ணி கட்டுற காட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மண்ணை கொத்தி விட்டு ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் பயிர் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயச்சரோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்ல காத்திருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. பச்சதுண்டு டாட் இன், இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு சியர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ மானாவாரி பயிர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து தோட்டக்கலை பயிர்கள் துறைகளை தாண்டி இது அக்ரிகல்ச்சர் கிராஃப்ட்ல கூட ஃபீல்டு கிராஃப்ட் பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உழவு ஓட்டி காட்டை விதை போகிறதுக்கு முன்னாடி வந்து களைக்குழி கிடைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரவுண்ட் அப் மாதிரி கலைக்குழிகள் போடுறத தவிர்த்துக்கிட்டு இன்றைக்கெலாம் புதுசாக நிறைய ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற கலைக்குழியை பற்றி ஆளின ரிவ்யூ கொடுத்தது. அந்த இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற கலைக்குழி பர்டிகுலராக இந்த மக்காச்சோளம், பருத்தி, ப்ளஸ் வந்து நீங்கள் கொட்டம்புத்து போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது வந்து பயிர் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பயிர்களை எப்படி உபயோகப்படுத்து அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற கலைக்குழி ஏக்கராவுக்கு 1200 மில்லி அப்படி பற்றி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உள்ளே போய் பாருங்கள். இந்த இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற கலைக்குழி பார்த்தீங்கன்னா வில்லோ வுட் அப்படிங்கக்கூடிய கம்பெனியோட புதிய தயாரிப்பு. ஸோ பேட்டன்ட் மாலிக்குழி யார்ட்டுமே கிடையாது. இதில் ரெண்டு டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் அப்னு சொல்லக்கூடிய கிளைபோசேட் கொஞ்சம் பர்சன்டேஜும், நம்ம கிரமாக்சோன் அழைக்கப்படக்கூடிய பாராகோட் டைக்ளோரேட்னு சொல்லக்கூடிய நெருப்பு இருந்திருக்கலையே அதுவும் ரெண்டும் கலந்த கலவை தான். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரவுண்ட் அப் படித்தா கிளைபோசேட் கிரமாக்சோன் அடிக்க மாட்டோம், கிரமாக்சோன் அடித்தா ரவுண்ட் அப் அடிக்க மாட்டோம். ரவுண்ட் அப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த பிராண்ட் நேம் சொல்கிற கிளைபோசேட் அப்படிங்கிற கெமிக்கல் அப்படிங்கிறது ஊடுருவி பாஞ்சு ரொம்ப நாளைக்கு அந்த கண்ட்ரோல் கொடுக்குறது வந்து கிளைபோசோட வேலை. ரவுண்ட் இந்த நம்ம கிரமாக்சோன் அழைக்கப்படக்கூடிய இந்த பாராகோட் டைக்ளோரேட் வேலை என்ன அப்படின்னா அடித்த உடனே வித்தின் 24 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக கருகடிச்சிடும். அதான் வந்து 24 ஹவர்ஸ் எரிபிஷன் கூட அதை சொல்லுவாங்க நம்ம இந்த கிருஷ்ணகிரி சைடில். ஸோ இந்த ரெண்டுமே வந்து கரெக்டான ஃபார்முலேஷனில் எஸ்எல்ங்கிற ஃபார்முலேஷனை தவிர்த்துட்டு ரெண்டுமே ஈஸி அப்படிங்கிற ஃபார்முலேஷனை கொண்டு வந்தோட விளைவாக ரொம்ப நாள் உடனேவும் அதாவது 36 ஹவர்ஸில் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு 40-45 டேஸ் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிற இடங்களில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் என்ன இதை சஜஸ்ட் பண்ணுறேன்னா இந்த களைக்குழிய பருத்திக்கும் மக்காச்சோளத்துக்கும் எப்படி உபயோகப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பருத்தி மக்காச்சோளத்தில் நட்ட உடனே மொதல் ஒரு வாரத்துக்குள்ள களைகளோட தொந்தரவு ரொம்ப பெரிய இடங்களில் பிரச்சனையாக இருக்குது. பர்டிகுலராக மானாவாரி காடுகளை ரொம்பவே பெரிய பிரச்சனை கலந்துருக்கு. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2 ரவுண்டு 3 ரவுண்டு களை கொட்டு ஓட்டிட்டீங்க, ரொட்டோட்டை போட்டு ஓட்டிட்டீங்க, கரைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை கரைப்பிடிச்சதுக்கு அப்புறமோ அது மேலே அடிக்கிறது ஒரு களைக்குழி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளைபோசேட் தான் வழக்கமாக போவீங்க. அதுக்கு பதிலாக இந்த இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு 1.2 லிட்டர் போதுமானது. ஸோ நிறைய இடங்களில் இந்த மாதிரி கிளைபோசேட் அடிக்கும்போது ஏக்கராவுக்கு 5 லிட்டர் கூட அம்மோனியம் சல்ஃபேட்டு, அம்மோனியம் குளோரோடோ, இல்லை யூரியாவோ, இல்லை சிட்ரஸ் எலுமிச்சம்பளம் புழிஞ்சிடுறதோ கிட்டத்தட்ட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரைக்கும் நம்ம கலை மேலாண்மைக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த முறைகளில் ஏக்கராவுக்கு 1.2 லிட்டர் அடித்தாலே போதுமானது. காஸ்ட் அப்படிங்கிறது 1600 ரூபா, அடிக்கிற கொள்வியோடு சேர்த்து 1500 ரூபா அதிகபட்சத்தில் முடிஞ்சிடும். ஸோ இன்னொன்று கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு அப்படிங்கிறது அப் டு 10-15 டேஸ் வரைக்குமே களைகள் முளைக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய இடங்களில் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல ப்ரீமஸ் ஹெர்பிசைடோ இல்லை போசமஸ் ஹெர்பிசைடோ சொல்லக்கூடிய பயிர்கள் விளைஞ்சு ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய களைகள் மேலே அப்போ நீங்கள் அடிக்கக்கூடிய களைக்குழிக்கு ஒரு செலவு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறையிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். ஸோ இப்போ நீங்கள் மானாவாரி பயிர்களை இந்த ஆடிப்பட்ட ஆவணிப்பட்டத்தில் நீங்கள் வந்து பருத்தியோ மக்காச்சோளமோ இல்லை வந்து உளுந்தோ வேறு ஏதாவது நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு மூடுற மாதிரி பயிர்கள் எதாவது வைக்கிறீங்களோ, ஸோ தாராளமாக இந்த இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற களைக்குழியை உபயோகப்படுத்தும் மூலமாக நிறைய இடங்களில் ப்ரீ கண்ட்ரோல் அதாவது ஒரு பயிர் நடத்துக்கு முன்னாடியே வந்து முளைச்சி வரக்கூடிய களைகளை கட்டுப்படுத்துறதுக்கான விளைவுகளை ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வழியாக நான் சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற களைக்குழி பற்றி ஆல்ரெடி ரொம்ப தெளிவாக அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருக்கேன். ப்ராடக்ட் ரிவ்யூ கிடைக்கல வீடியோஸ் இருக்குது, நீங்கள் ப்ரீவியஸ் இதில் வீடியோஸ் போய் பார்க்கலாம், அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கணும் போய் ஆசைப்பட்டீங்கன்னா www.pachathundu.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சனு அப்படி மொபைல் அப்ளிகேஷன் உள்ளே போய் பாருங்கள். ஸோ நன்னன்னைக்கு விவசாய தேவைப்படுற எல்லா விஷயம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த இணையதளத்தை இந்தியாவில் உள்ள ஒரு 18 மொழிகளை உருவாக்கி இருக்கணும். ஸோ நீங்கள் அதை டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு இசட் விவசாய சம்மந்தப்பட்ட எல்லாத்தவங்களும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை மக்காச்சோளமோ பருத்தியோ உளுந்தோ போட போகிற உங்கள் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.